ஸோ ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் பாணி வந்து நம்ம ஆஃப் ஒரு புது தலைப்பு ஆரம்பிக்க போகிறோம் அட்வான்சிங் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆன்மக்களை பற்றி நம்ம பார்க்க ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி லெவல் த்ரீக்கு வந்துட்டாங்க இதே ஒரு பெரிய ஆட்டக்கார குரூப் தான் இது இதுக்கு மேலே வந்து அப்படியே போக போக அந்த உயர்நிலை ஆன்மாக்களாக அவர்கள் மாறக்கூடிய அந்த ஒரு தன்மை ஸோ அட்வான்ஸிங் லெவலுக்கு இப்போ உள்ளே வர்றாங்க அந்த ஒரு யங் சோல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து மாறி முதிர்ந்த நிலை அப்படிங்கிறது கூடியே வரக்கூடாங்க ஸோ இதில் வந்து நிறைய பார்க்க போகிறோம் இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் சி ஜஸ்ட் பிகாஸ் இதில் இருக்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால சொல்கிறது எல்லாத்தையுமே பொறுமையாக கேளுங்க இந்த கேட்டகரிக்குள்ளே ஜென்யூனாக நீங்கள் ஃபிட் ஆவீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அப்படி ஃபிட் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் அமைதியான மனோநிலையோடவும் ஒரு அர்ப்பணிப்போடவும் தாயுள்ளத்தோடவும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை இன்னும் நல்லபடியாக செய்யுங்க இல்லை செய்யணும்னு விருப்பம் இருக்குது என்னால் செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிங்க திருப்பவும் சொல்கிறேன் எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது நிறைய பேர் இளம ஆன்மாக்களாக கூட இருக்கலாம் நிறைய பேர் இதை காட்டிலும் முதிர்ந்த ஆன்மாக்களாக கூட இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே இந்த இதில் பார்க்கலாம் ஸோ இது ஒரு வீடியோ கிடையாது இது கண்டிப்பாக ஒரு மூணு நாலு வீடியோக்கு மேலே கண்டிப்பாக வரும் பொறுமையாக இந்த சீரிஸ் அப்படியே தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வாங்க ஏன் ஃபைன் அட்வான்சிங் சோல்ஸ் அப்படின்ட்டு நேரடியாக டாக்டர் மைக்கேல் நியூட்டன் புக்னுடைய ஓர்த்து நேரடியாக மேட்ருக்குள்ளே வந்துடுற செய்திக்குள்ளே வந்துடுற வாழை அதை எதுவுமே பேசலை ஒரு ப்ரைமரி சோல் குரூப்புக்குள்ளே இருந்து ஒரு ஆன்மா வந்து அட்வான்ஸ் லெவல் அதாவது லெவல் த்ரீக்குள்ளே என்ட்ராகிறாங்க ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிறவைகள் எடுத்துட்டாங்க பூமியில் ஆல்ரெடி ஸோ எடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து அந்த லெவல் த்ரீக்குள்ளே வராங்க இப்போது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிறப்பில் இப்போ இவங்ககிட்ட வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷனுக்கு வந்திருப்பாங்க இல்லையா இந்த பிறப்பில் அவங்க என்னவாக இருக்காங்கன்னா ஒரு பெண்ணாக இருக்காங்க இந்த கொஞ்சம் புத்திஸ்வாதீனம் இல்லாத குழந்தைகளுக்கு இப்படி பாடம் சொல்லித்தர வாத்தியார் இருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அந்த வாத்தியாராக அவங்க வந்து லேர்னிங் டிஸபிலிட்டி ஸோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர வாத்தியாராக இந்த பிறப்பில் அவங்க இருக்காங்க ஒரு ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் இல்லைங்களா அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லித்தரதுங்கிறது இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் அந்த ஒரு வேலையில் தான் அவங்க வந்து ஈடுபாடோடு இருக்காங்க இவங்க ஒரு லெவல் த்ரீலேருந்து முன்னேறி வரக்கூடிய ஒரு ஆன்மா ஸோ கேஸ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோர் அப்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் முன்னாடி போய் நிற்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்மைதான் எனக்கு அப்படி தான் இருந்தது ஒரு வழியை என்னுடைய பாடி ஆர்மர் ஸோ என்னுடைய உடல் கவசத்தை வந்து நான் கழட்டி வீசிட்டேன் ஒரு வழியாக அப்படின்னோட டாக்டர் கேட்குறாரு அது என்ன பாடி ஆர்மர் அது என்ன உடல் கவசம் அது என்ன அப்படின்னு ஒன்று ஆமாம் உடல் தான் நான் வந்து நிறைய ஒரு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆள் நான் சரி அவங்க சொல்கிறது நான் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆள் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஓப்பனாக வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் அதனால எனக்கு வந்து நிறைய ஒரு ஒரு வருத்தம் அவர்களினால எனக்கு வந்து நிறைய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால அடுத்தவனுடைய கோவத்தை என் மேலே காட்டி என்னை காயப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருந்தது ஏன்னால் நான் உன்னை நம்பி காயப்படுறேன் நம்பி காயப்படுறேன் இன்றைக்கி சராசரியாக ஆல்மோஸ்ட் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது டாக்டர் கேட்குறாரு நான் அதனால் என்ன கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய உணர்வு ரீதியாக எனக்கு நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டது இந்த உணர்வு ரீதியாக ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப அர்ப்பணிப்பாக இருந்தேன் அந்த அர்ப்பணிப்புனால் எனக்கு பாதிப்பு வருது அன்போடு இருக்கிறனால பாதிப்பு வருதுன்னொன்னே நான் வந்து மக்கள்கிட்டேருந்து அப்படியே விலகி வர ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து என்னுடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னுடைய ஒரு அன்பு பாசத்தை கொடுக்கறதுக்காகவும் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறத பார்க்குறது விட்டு போட்டு அடுத்தவன் என்ன சொல்லுவான் அடுத்தவனுக்காக என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் மாறிட்டேன் அப்போ எனக்கு நானே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் போட்டுக்கிட்டேன் நான் வந்து முழுமையான என்னுடைய முழு திறனையும் என்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் நான் கொடுக்காம விட்டுட்டேன் இதெல்லாம் ஒரு போலி வேஷம் அது நீங்கள் அடுத்தவனை பற்றி ஒன்றும் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் அவன் அவன் வாழ்க்கைக்கு வந்திருக்கான் அப்போ இந்த ஒரு புரிதல் எனக்கு வரக்க எனக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அத்தனை ஆயிரம் வருஷமாக நான் பிறந்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு ஆடா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அடுத்தவன் காயப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அது அப்படி தான் இருக்கும் அந்த உலகங்கிறது அப்படிதான் தான் இருக்கும் நீ அதை பெருசாக பொருட்படுத்துன்னு அவசியம் கிடையாது நீ அன்போடும் அர்ப்பணிப்போட இருக்கிறியா அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கியா அதில் மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு அடுத்தவனை பற்றி நீ ஃபோக்கஸே பண்ணாது அவன் காயப்படுத்தினாலும் பரவாயில்ல போய்த்தல அதெல்லாம் தானே அவன் மேலேயே அன்பை காட்டிட்டு போயிட்டே இரு இந்த ஒரு 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 மனப்பக்குவம் அப்படிங்கிறது வரைக்கும் எனக்கு ஆயிரக்கணக்கான வருஷமாக எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியதாக போச்சு ஒரு வழியாக அந்த புரிதலுக்கு வந்துட்டேன் இப்போ என்னை யாரும் எந்த வகையிலையும் காயப்படுத்த முடியாது அடுத்து அவங்க வந்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியலைனாலும் சரி அவங்க என்னையவே குறைவேசினேன் என்னமோ பண்ணிவிட்டு போ நான் நல்லவனாக இருக்கேன் அவ்வளோதான் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் இந்த செகண்ட் வந்தோன்னே எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற நடந்துருச்சு இவங்க தான் அப்போது டக்குன்னு அப்படியே அந்த லெவல் த்ரீக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குது அப்போது இந்த இடத்துல என்ன முக்கியமாக அந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா பொறுமை பேஷன்ஸ் அண்ட் டெலிஜென்ஸ் பொறுமையும் அந்த ஒரு ஒரு வைராக்கியத்தோடு இருந்து நான் வந்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது பாருங்க அந்த ஒரு காரணத்தினால எனக்கு ஒரு ஹையர் லெவல் பொட்டன்சி இருக்குது என்ன நடந்தாலும் இவன் ஜமாலிஜி மேலே வந்துடுவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திறன் இருந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சதுனால எனக்கு வந்து மேலே வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது டாக்டர் கேட்குறாரு ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு எப்போ நான் நாளைக்கு ஒருத்தனை வந்து கை கொடுத்து மேலே தூக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன துன்பத்தில் இருக்காங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும் இல்லை அப்போ எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த துன்பம் எப்படி இருக்குங்கிறத நான் அனுபவித்து பார்க்கணும் நான் நெருப்புக்குள்ளே கூச்சா தான் நெருப்பு சுடுங்கிறது எனக்கு தெரியும் அப்போ எனக்கு முதல்ல அந்த அனுபவம் இருந்தால் தான் நான் அடுத்தவனை இது பண்ண முடியும் அப்படி இல்லாமல் அடுத்தவனுக்கு உபதேசம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை அதனால் அந்த துன்பங்கள் என்ன அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நான் அனுபவித்தேன் அப்போ அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்போது அப்போ அந்த துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மேலே தூக்கி விடுறதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு வச்சு அதனால் அதை தெரிஞ்சு உணர்ந்த ஒரு காரணத்தினால எனக்கு மேலே வரதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறத எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னொன்னே அப்போ டாக்டர் ஏதோ பேச வர்றாங்க இவங்க டக்குனு குறுக்க நிறுத்திடுறாங்க இந்த சப்ஜெக்ட் குறுக்க நிறுத்திடுறாங்க கொடுக்க நிறுத்தி எனக்கு ஓஹா சூப்பராக இருக்குது எனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே அப்படின்ட்டு அப்போது ஒரு டாக்டர் அவங்க என்னன்னா நிறைய அந்த ஒரு அழுகாச்சு வருது ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல் மேலே இருக்கு இல்லையா அப்போது என்ன நடக்குது ஓகே உங்களோட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ கிராஜுவேஷன் மாதிரி இந்த இடத்துல நம்ம நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மூலத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் மாதிரி ஸோ இவங்க வந்து லெவல் த்ரீக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க ஸோ இது ஒரு கிராஜுவேஷன் மாதிரி இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கும்போது எல்லாரும் அசம்பிளாக இருக்காங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அதுவும் மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்காங்க ஸோ எல்லோரும் அந்த இடத்துல அசம்பிளாக அப்படின்னா எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா பன்னெண்டு வாத்தியரும் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு அதில் மு உங்களுடைய பிரைமரி குரூப் சோல் குரூப் இருக்கும்ல ஸோ அதுலேருந்து யாராவது இருக்காங்களான்னா மூணு பேர் இருக்காங்க மத்தவங்கள்லாம் எனக்கு யாரும் தெரியாது தான் நான் முதல் தடவை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல அப்படின்ட்டு அப்போது மற்றவங்கள்லாம் எங்கே ஏன் மூணு பேர் தான் இருக்காங்க மற்றவங்கள்லாம் எங்கே அப்படின்னா இன்னும் அவங்க ரெடி ஆகலை ஸோ இந்த இந்த லெவல் வர்றதுக்கு இன்னும் அவங்க ரெடி ஆகலை அப்படிங்கிறாங்க அப்போது இங்கே சுற்றி இருக்கக்கூடியவர்களினுடைய நிறம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல பிரைட்டு சாலிட் எல்லோ கலரில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் அந்த லெவல் த்ரீ ஒரு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த எல்லோ வந்து அப்படி கோல்டு ஆகும் அதை நம்ம பார்த்துருக்கோம் அதுலேருந்து அப்படி ப்ளூ ஒயிட்டே போகும் அப்புறம் பர்பிள் ஆகும் தென் டார்கர் கலர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் போகும் ஃபைன் இவங்க வந்து ப்ரைட் சாலிட் எல்லோ கலரில் அவங்க இருக்காங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ காலமும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா டாக்டர் நிறையப்ஸ் எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் உங்கள் கிட்டேருந்து நான் இன்னும் நிறைய கேட்கணும்னு போடுறேன் அங்கே என்ன நடக்குது எனக்கு அடுத்தடுத்து அப்படி சொல்லுங்கள் அப்படின்னோடனே இந்த இடமே ஒரு பயங்கர ஒரு விழா கோலமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரே ஒரே பயங்கர ஒரு பார்ட்டிங் மாதிரி பார்ட்டினா நாட் நாட் இன் சென்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தண்ணி அப்படியெல்லாம் இல்லை ஜாலி ஒரு ஒரு ஃபன் மூடு ஒரு ஃபெஸ்டிவல் மூடு எப்படி நம்ம வந்து விழா இருக்கும் இருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து அப்படி காற்றுல மிதந்துட்டு ஒரு லைனாக இருக்கும் எல்லாம் சூப்பராக இருக்குது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு அரு அப்படிங்கிறவங்க வந்து என்னை பார்த்துடைய ஒரு ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டை என்னை பார்த்து ஒரே பூரிப்போட ஒரு பெருமிதத்தோடு என்னை பார்த்து அப்படியே ஒரு புன் ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது இருந்து வருது ஸோ ஒரு ஃபியூவேர்ட்ஸ் என்னுடைய மாஸ்டர் கூட வந்து நான் பேசி ஸோ அவங்களுடைய அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் அவங்க வந்து சூப்பர்ப்பா அது நம்ம வாத்தியார் நம்ம சொல்லும்போதே நமக்கு ஒரு இது வரும்ல ஏ சூப்பராக சாதிஸ்டடா அப்படின்னா நமக்கு ஒரு புரிப்பு நம்ம சாதிச்சத காட்டில் நம்ம வாத்தியார் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் நமக்கு ஒரு புரிவு உங்களுக்கு அதை அனுபவப்பட்டுருக்கீங்களா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அப்போது அந்த மாதிரி சொன்னோன்னா நமக்கு ஒரே சந்தோஷம் என்னென்னா இப்போ நிறைய பேர் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க அந்த நாற்பது பேர் உட்காண்ட்ருக்காங்களே ஸோ ஒரே மொத்தமாக ஒட்டு மொத்தமாக கிராஜுவேட் ஆகிறாங்க அந்த நாற்பது பேர் அப்போது ஒரு ஒருத்தராக பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா ஆமாம் அப்போ என் உ என்னுடைய பேரை எனக்கு இப்போதான் தெரியுது இரி ஐஆர் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க இரி அப்படிங்கிறது என்னுடைய பேர் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியுது ஸோ கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னு அந்த ஸ்க்ரால்ன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்க்ரால்னால் இப்படி 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 எடுப்போம்ல அதுக்கு பேர் ஸ்க்ராலு தமிழில் தெரில அந்த ஸ்க்ரால் வந்து எனக்கு இருக்குது அதில் என்ன இருக்குன்னா என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அச்சீவ்மெண்ட்னா இந்த பூமியில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பத்தின் பேரில் அனுபவித்து அதை வந்து உணர்ந்து அதிலிருந்து நான் மேலே வந்த மாதிரி அதெல்லாம் அதில் நோட் பண்ணிடுறேங்க பாடுறா நீ எவ்வளோ பெரிய ஆள் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து சாதிச்சு வெளியே வந்திருக்குவார் அப்படின்னா அதெல்லாம் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க அப்போ அந்த ஸ்க்ரோலில் வந்து அது இருக்குது அப்படின்னா இப்போ இது வந்து டாக்டர் கேட்குற ஓ என்ன ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க போல இருக்குன்னா சொல்லலாம் அப்படின்னு அப்போ டாக்டர் கேட்குறாரு ஓ அங்கே பையனை கோட்டு தொப்பியெல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கிண்டல் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க யார் இந்த சப்ஜெக்ட்டும் டாக்டரும் சிரிக்கிறாங்க ஸோ வேறு என்ன நடக்குது அப்படின்னோன்னா நிறைய நிறையா அந்த செருமனிஸ் எல்லாமே அந்த இடத்துல நடக்குது எங்களுக்கு வந்து புது அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன என்ன அசைன்மெண்ட்ஸ்னால் புது ஆன்மாக்கள் அதாவது இப்போ குழந்தைய அந்த பிறந்து வரும்ன புது ஆன்மா அந்த புது ஆன்மாக்களை இவங்க வந்து கை கை கொடுத்து தூக்கி விடணும் ஸோ பேசிக்காக நர்சரி ஸ்கூல் மாதிரி ஸோ அந்த நர்சரி வாத்தியாராக இவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க ஸோ இந்த லெவல் த்ரீ வரும்பொழுதே நமக்கு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் கொடுக்கப்படுது ஸோ அப்போ டாக்டர் கேட்குறாரு இவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிவைன் எக் இதெல்லாம் நம்ம முன்னாடி ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கோம் அது டீட்டெயில் போக விரும்பல ஸோ அந்த டிவைன் இருந்து அந்த வூம் ஆஃப் க்ரியேஷன் ஸோ அந்த பிறப்புனுடைய அந்த கருப்பை அதுலேருந்து வர்றாங்க ஸோ அந்த டிவைன் மதர்ஸ் ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அந்த நர்சரி இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு எங்ககிட்ட வருவாங்க இது ஒரு விதையை மண்ணில் விதைக்கிற மாதிரி அந்த விதையை வந்து அப்படியே வளர்ந்து மேலே வர்றதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் தான் பார்க்கணும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது தான் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் லெவல் த்ரீ வந்தோடனே ஒரு மாபெரும் பொறுப்பு தான் ஆனால் அது வந்து கொடுக்கப்படுது சரிங்களா ஸோ இந்த ஒரு திறனில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அந்த சப்ஜெக்ட் நமக்கு சொன்ன முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே அப்போது நம்ம இந்த மாதிரி மேலே போகும்பொழுது நிறைய விஷயங்கள் அதாவது லெவல் த்ரீக்கு போகும்பொழுது பொறுப்புகள் அப்படிங்கிற நமக்கு வந்து கொடுக்கப்படுது நிறைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற நம்ம மேலே வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா நீ வந்து நல்லா இருந்து வாழ்ந்து அனுபவித்து வந்திருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ அப்ரட்டாக நீ முடிச்சிக்கல உன்னோடைய கஷ்டத்துக்காக அடுத்தவனையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணலை நீ எல்லாத்தையும் அனுபவித்து பொறுமையாக இருந்து மனோதிடத்தோட ஒரு பக்குவத்தோடு நீ மேலே வந்துட்ட அதனால தான் நீ பெரியல் இல்லைன்னா நீ இவ்வளோ நாள் நீ பெரியல் கிடையாது நீ பக்குவத்தோடு இருந்து நீ முன்னேறி வெளியே வந்து இருந்ததுனால தான் நீ பெரியல் அதுக்கு உண்டான ரெக்கக்னேஷன் தான் அந்தது அப்போ அதனால் நம்மளுடைய சோல் கலரே வந்து அப்படி மாறுது பிரைட் எல்லோவுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த சோல் கலரே மாறுது இன்னும் மேலே மேலே போக போக அது அப்படியே கோல்டன் கலராகும் அது அப்படியே ஷேடு வந்து அப்படி ப்ளூ ஷேடாக போகும் லைட் ப்ளூலேருந்து அப்படியே டார்க் ப்ளூ போகும் டார்க் ப்ளூலேருந்து அப்படியே லைட் பர்பிள் மிக்ஸ் ஆகும் அப்படி பர்பிள் வந்து டார்க் பர்ப்பிள் ஆகும் அதை ஒரு மாதிரி டார்க்கிஷ் கலரில் போய் அது அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிரும் அதுதான் அந்த இறைத்தன்மையோட முழுக்க முழுக்க போய் கலக்கக்கூடிய அந்த ஒரு நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் தான் அந்த லெவல் த்ரீலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த பியூர் ஒயிட்லேருந்து அப்படியே கலர் மாறும் ஸோ அந்த ரெட்டு இருந்து அப்படியே அந்த ரெட்டில் இருந்து லெவல் டூ டூ லெவல் த்ரீ போகும்போது அந்த ரெட்டு வரும் அந்த ரெட்டு இருந்து அப்படியே மேலே போகும்போது லெவல் த்ரீ அந்த எல்லோ கலர் வர ஆரம்பிக்கும் ஸோ அங்கே தான் நம்ம கால் வைக்கிறோம்னு அர்த்தம் இந்த அடுத்தது வந்து இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸில் அப்படி நகுர நகுற நமக்கு என்ன பொறுப்புகள் கொடுப்பாங்க இதில் நம்ம வந்து ஒவ்வொரு வித்தைகளை கையில் எடுத்துக்கலாம் இதாக அதில் பியூட்டியை நம்ம வந்து ஒவ்வொரு எலெக்டிவ்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் இந்த பேப்பர் இந்த பேப்பர் இது இந்த பேப்பர் எனக்கு வேண்டாம்ப்பா இந்த பேப்பர் எனக்கு வேணும் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற திறமை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குன்னு உண்டான வாத்தியர் இருப்பாங்க அந்த திறமை நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதில் பெரிய வித்தக்காரங்களாயிரலாம் அந்த லெவல் த்ரீலேருந்து லெவல் ஃபோரு ஃபைவ் எல்லாம் போகும்பொழுது நம்ம ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே மட்டும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்காது இப்போ லெவல் த்ரீ தனி ட்ரைனிங் இருக்கும் நம்மளுடைய பிரைமரி குரூப்புக்கும் வருவோம் தனி ட்ரைனிங் இருக்கும் பிரைமரி குரூப் இப்படி இப்படி மாறி மாதிரி இருக்கும் இந்த லெவல் ஃபோரு ஃபைவ் எல்லாம் போகும்போது நம்ம தனியாகவே போயிடுவோம் வேறு ஒரு தனி இடம் தனியாக போயிடுவோம் அந்த குரூப்புக்குள்ள இருக்கவங்க மட்டும் இருப்பாங்க ஸோ வேறு ஒரு தனி இடத்துக்கு ஒரு நம்மளுடைய அந்த ஆண்மூலமே வந்து பறந்து விரிஞ்சு ரொம்ப பெருசாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் பொறுப்புகள் அதிகமாயிரும் திறமைகள் அப்படிங்கிறது அதிகமாகிரும் இந்த இடத்துல வரும்பொழுது தான் நான் இந்த ஒரு வேலை நான் நீங்கள் யாராவது அட்வான்ஸ் சோலாக இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே ஆவீங்க அதை வந்து நம்ம தெளிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம் நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளோட இந்த தலைப்பு அப்படிங்கிற அட்வான்ஸிங் சோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பிகாஸ் உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் அதுதான் இங்கே முக்கியம் ஒரு வேலை நீங்கள் அட்வான்ஸ்டு சோலாக இருக்கீங்களா அந்த அட்வான்ஸிங் லெவலில் இருக்கீங்களாங்கிறது உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக அது அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யா ஸோ நீக்கே சொல்லணும்னு நினச்சேன் பட் இப்போவே ரொம்ப நேரம் ஆகி போச்சு அதனால தான் பட் ஏன்னால் இது ரொம்ப இன்னும் அடுத்து டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் அதனால் எனக்கு அதுக்குனே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டைம் வேணும் அதை வந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் அதுவரையும் நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணி நன்றி வணக்கம்